Pranams to all of you. I am extremely honored to launch my academy on this day, December 22nd, Sunday 2019. Yen kekrela, iniki vandu Ramanujam, mathematics genius, avaroda porandanal. Our mathematics genius aranda kuda, the mrudangathula laya jambavana, kadavula, the living legend, Dr. T.K. Murthy, presiding for this function is the greatest honor which no one can get. Abdinna feel pandra adoda unnothuram varapparar special adalayathla muthiya bhagavathar abba vadiyila vanda sankarashivam valiya vanda Sri T.N. Seshagopalan sir. He is going to be our chief guest. Sangeethile namara rank poduvom nangala 85 la inda 90s la na selala manasula irukkradala innikida ennoda program ache dheiriyama sollalanu dheiriyam vandurthu. Rank போடுறச்சே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கே கிடையாது அப்புறம் நூறாவது ரேங்க் கிடையாதுன்னு பேசிப்போம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பத்து ரேங்க் பதினஞ்சு ரேங்க் மற்ற வித்வான சொல்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமாக பாடின ஒரு பெரிய சைல்டு. அப்படி தான் நாங்கள்லாம் வச்சுருப்போம். அந்த நேரம் பேசுறச்சு ரேங்கே கிடையாது. அடுத்த செகண்ட் தேர்ட்லாம் இங்கெல்லாம் காலி தான், ரேங்க் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய வித்வானிக்கு வந்து எனக்கு பிளஸ் பண்ணது பெரிய 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 அனுகிரகம். நீங்கள் அவரை ரெண்டு வார்த்தை பேச சொல்லி ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுட்டு சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவோன்னு நம்மாழ்வார் சொன்னார். இந்த சங்கீதத்தில், அதுவும் நம்ம சங்கீதத்தில், கர்நாடக சங்கீதத்தில், லயம் தாளம் ரெண்டுக்கும், லயம் பத்திரம் சரியாக இருக்குது, தாளம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. பகவாதியாக்காரா வாசிக்கவே முடியாது. அந்த பாட்டுக்கு வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த அர்த்தமும் உண்டு. ரொம்ப ஓஹோன்னு பாடுறான்னு அர்த்தம் இல்லை. இந்த பாட்டில் கையே வைக்க முடியாது. அதனால் லயமும் சரியாக இருக்கணும், தாளமும் சரியாக இருக்கணும். தாளம் சரியா இல்லைன்னா அதுவே தாளம். லயம் சரியில்லைன்னா கையில் கலையத்தை தான் கொடுக்கணும் அவளுக்கு. அது கலை இல்லை, கலையும் கலையும் லயம் கலையும். லயம்னாலே லயிக்கிறது தானே. அப்படியே அந்த யோகத்தில் போயாச்சுன்னா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும். அது பகவான் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஜோதி எப்படி அப்படியே இருக்குமோ அப்படி இருக்கிற மாதிரி தான். அதுக்கு இப்போ தான் லயம்னு பேர். தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவள்லாம் இங்கிலீஷ் குறைச்சல தானே பேசுவாள். அவர் சொல்லுவாராம், லயம் கிடைக்கலையா லயமை புழிஞ்சு தேய்ச்சிக்க அப்படின்பாராம். லயம் லட்டா லயம். அவள்லாம் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசினா கூட அதில் ரொம்ப அர்த்தம் இருக்கும். இதில் சங்கீத ரசிகர்கள் எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் அன்னியிலேருந்து கேட்டுருக்கோம். இந்த கச்சேரிகளில் லயம் லயப்பிரஜையோட பாடுற அந்த இடங்கள் வரைச்சதான் சில வித்வான்களுக்கு கூட அலர்ஜிக்கு. அது ரசிகர்களை பற்றியே நான் சொல்லலை, சில வித்வான்களுக்கே பிடிக்காது. பிடிக்காதுங்கிறதுக்கு காரணம் என்னென்ன, இந்த சங்கீதத்தில் பிரெயின் வாஷ்ங்கிறதும் ஜாஸ்தி. தனக்கு வந்தவரை அது வசதி, தனக்கு ஓரளவுக்கு மேலே வரலன்னா அது சங்கீதத்துக்கே வேண்டான்னு விடுவோம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட் டசன்ட் மீன் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த ஆர்ட். ஆர்டிஸ்டோட லிமிட்டேஷன் வேற, ஆர்டோட அதில் ஆர்ட்டுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. எனக்கு இது வரலன்னு வேணால் சொல்லலாமே ஒழிய அது சங்கீதத்தில் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? இது வந்து சங்கீதத்தில் ரொம்ப நாளாக ஏற்பட்ட வியாதி. மகாவித்வான்கள் அப்படி சொல்லவே மாட்டான். ஒரு சின்ன குழந்தை ஒன்று புதுசாக ஒன்று பாடி அல்லது செஞ்சு ஒரு காரியத்தை
செஞ்சு அது ஓஹோன்னு சரியா இருந்து கொடுத்தனே அவ வந்து ஒத்துப்பா அதை ரசிப்பா கொண்டாடுவா. அதுதான் மகாவித்வான்களுக்கு அடையாளம். அது பார்க்கணும்னா ஸ்ரீமூர்த்தி சார் அவர்களுடைய உருவத்தில் பார்க்கலாம். அவர் 90+ இன்னைக்கும் தன்னை வந்து ஒரு 19 மாதிரியே ஸ்டூடெண்டா வச்சுட்டு இருக்கார். புதுசு இன்னைக்கு வாசிக்க சொன்னாலும் புதுசா ஏதாவது ஒண்ணு வாசிப்பார். மிருதங்கம்ங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட்ல மிருதங்கத்துக்கு ஒவ்வாத சொற்களோ அத ஒரு ஆட்டிடியூடல் டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது அவற்றை அவர் வாசிப்பில். மிருதங்கம்னா மிருதங்கம் தான் இருக்கும். இனிமே எதுக்கு எப்படி வாசிக்கணும், கீர்த்தனைகளுக்கு, பெரிய கீர்த்தனங்களுக்கு, மேக்னம் ஆபஸ் சொல்ற பெரிய கீர்த்தனங்களுக்கு, எந்தெந்த கால பிரமாணத்துக்கு எப்படி எப்படி வாசிக்கணும்ங்கிறது அவர் வந்து அவரை தனித்தனியா வாசிக்க சொல்லி அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவரையே சொல்ல சொல்லி இப்படி வந்து ஒரு ஆர்க்கிவ் பண்ணி வைக்கணும் உலகத்துக்கு, சங்கீத உலகத்துக்கு. அந்த காலத்துல வாசிச்ச ஸ்டால்வர்ட்ஸ், பலகாட் மணியர், பழனி சுப்பிரமணியம் பிள்ள, முருகபூபதிங்கிற எவ்வளவு பெரிய வித்வான்கள் எல்லாருமே, முருகபூபதி என்கிட்ட ஒரு தினம் சொன்னார், நாங்கள்லாம் உட்காந்து கேசிக்கு வாசிக்கிற உட்காந்து கேட்கிற வாசிப்பு மூர்த்தி ஐயர் வாசிப்பு தான் அப்படின்னு. ஒரு கச்சேரி எங்களுக்கு முதல் கச்சேரி அவர் வாசிச்சுட்டார் கும்பகோணத்துல ஒரு வெங்கட்ரமண பவர் உற்சவம். அதுல சந்திரசேகரன் வயலின் சார் மிருதங்கம் எனக்கு அன்னைக்கு கச்சேரி முடிஞ்சு ஊருக்கு போக வேண்டியவர் முருகபதி மாமா என்ன பண்ணினார், அடுத்த ட்ரெயினுக்கு மறுநாளைக்கு வாங்குங்க, இன்னைக்கு தம்பி பாடுது, தம்பிக்கு மூர்த்தி ஐயர் வாசிக்கிறாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவர் முன்னாடி உட்காந்து கேட்டார், கச்சேரி முழுக்க அவர் தாளம் போட்டு உட்காந்து கேட்டார். அந்த சீன், அந்த ரெண்டு சிங்கங்களும் ஒன்ன ஒன்ன பாத்துக்கிற அந்த சீன் பார்க்கறதே ரொம்ப அழகு. இவர் வாசிக்கிறதும் அவர் அதை ஆமோதிக்கிறதும் அந்த கண்ணாலையும் கையாலையும் பேசிக்கிறது. அவ வாயை திறந்து பேசல, தே வேர் இன் கான்வர்சேஷன் வித் ரித்மிக் சிலபிள்ஸ், த லாங்குவேஜ் ஆஃப் லயம். It displayed the conversation between the Laya exponents, the Laya singers. In the scene la vandu layathila vandu romba paaka mudiyum sangeethathila, adhu namma sangeethathila, namma sangeethathila vidwangalukke idu thagaraaru ingircha rasigalukku vandu evvalavu puriyum appadi ingirathu periya or million dollar question. Layam nu oru vishayam varacha. அப்போ ஒரு அவேர்னஸ் இன் லயம் அது வந்து கிரியேட் பண்ண வேண்டியது, நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஓன்லி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் லயா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பர்குஷன் ஸ்டூடெண்ட்ஸ், பட் அமங் த பப்ளிக் த அவேர்னஸ் ஷுட் பி கிரியேட்டட். நம்ம சங்கீதத்தை முழுசா புரிஞ்சுட்டு ரசிக்கணும்னு லயா ஓரியன்டா பாடுற மியூசிக்கை புரிஞ்சுக்க கூடிய அந்த ஒரு ஞானமும் சக்தியும் வந்தாதான் இதோட முழு அழகையும் ரசிக்க முடியும். இல்லாதவா வந்து இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு இப்படி சொல்லியே இந்த சங்கீதத்தை வந்து அப்படி ரொம்ப அழகா இருக்கிற சங்கீதத்தை அப்படி கிராப் பண்ணி கிராப் பண்ணி கடைசியில திருத்தணியும் திருப்பதியும் ஆக்கிடுவோம். லயம் இல்லாம எது இருக்கு, எது இருக்க முடியும் லயம்? லயம் இல்லாம சர்வலகு பாடுறதுன்னு சொன்னாலே சர்வமும் லகு என்பதுதான் சர்வலகு. லயம் தெரிஞ்சு சர்வலகு பாடுறவாளுடைய சர்வலகுவோட தரமே வேறையா இருக்கும். லயம் தெரியாம சர்வலகு பாடுறவா அது வந்து ஒரு குருவி வந்தது ஒரு நல்ல எடுத்தது போச்சு, ரெண்டாம் குருவி வந்தது ரெண்டாம் நல்ல எடுத்தது போச்சுன்னு மணிக்கணக்கில் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் அதுல ஒரு புதுமையும் இருக்காது. அந்த சர்வலகுல கூட வெரைட்டி இருக்காது. குழந்தைகளுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இது ஒரு பெருமைக்காக இல்லை, ஒரு
அடையாளத்திற்காக சொல்கிறேன். எங்கள் குருநாதர் அவர் யார் வந்தாலும் சொல்லிக் கொடுப்பார், ஸ்டாண்டர்டை பற்றியோ அவன் ஞானத்தை பற்றியோ என்ன வாசிக்கிறான் வரும் வராது அதை பற்றியே கவலைப்பட மாட்டார். யாருக்கு என்ன வருதோ அதை சொல்லிக் கொடுத்தோ அவனை ஏதாவது பண்ணிவிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு காருண்ய விலாசன் என்னுடைய குருநாதர். ஒரு பல்வேறு இதில் சின்ன சின்ன உத்தியோகம் பார்க்குறவா, பெரிய உத்தியோகம் பார்க்குறவா, சங்கீதத்தையே தொழிலாக எடுத்துக்க போகிறவா, ஹாபின்னு சொல்லி இப்போ ஹாபின்னு சொல்லிக்கலாம் கச்சிதம் கச்சேரி வந்துட்டுனேன். ஆமாம், ரொம்ப நாளாக சங்கீதம் வந்துருச்சு அதனால தொழிலை இதே ஆஃபீஸ் ரிசைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இல்லையா, இல்லை இல்லை, எதுக்கு இது வந்து நான் வந்து வேலையை வச்சுட்டே நான் பண்ணுறேன் இந்த காலத்தில் அப்படின்னு இப்படின்னு அவரே சொல்லி கொடுப்பார். இந்த யுக்திகள்லாம் கேட்டால் இப்படி சொல்லுங்கன்னு ரொம்ப லௌகிகமாக. ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தருக்கு கொஞ்சம் லயம் வந்து கேட்பார் பாட்டில் எப்படின்னா, அப்பா அடிக்கடி ஓடி போயிடுறாரு, அம்மா கொஞ்சம் தேவையில்லை, இதில் இந்த பாட்டில் அம்மா ரொம்ப ஓடி போயிடுறாங்க, அம்மாவை தேட வேண்டியிருக்கு, ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு அம்மா வராங்க அங்கே இப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாள்லாம். அப்பா ரொம்ப வசனையாக இருக்காரு, ஒன்று வரவே மாட்டேங்கிறாரு, இழுத்துக்கிட்டு நிற்கிறாரு, இல்லாட்டா ஒரே இட்டமாக ஓடி ஓடி போயிடுறாரு அப்படின்னு சொல்லுவார். ஒரு பையனை என்ன பண்ணினார், ஐயா இங்கே பேங்க்கில் வேலை பார்க்குறீங்கல்ல பாருங்கள் பாருங்கள் சொல்லிட்டு அவருக்கு ஏதோ மணியாக ஏதோ வந்து கொஞ்சம் எண்ணி கொடுங்க அப்படின்னார். உடனே அந்த பையன் முள்ள வந்து இப்படி முள்ள இப்படி என்னைக்கு எண்ணி என்னைக்கு என் கையில் வந்து என்ன போங்க சொல்லிட்டு, தம்பி கொஞ்சம் நீங்கள் வாங்க உடனே என்கிட்ட கொடுத்த உடனே அவர் உடனே நான் வந்து இப்படி சாதாரணமாக, நீங்கள் பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க அதில் காலப்பிரமாணமே இல்லை, இவர் பேங்க்கில் வேலையெல்லாம் இல்லை சங்கீதம் தொழிலாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா, இந்த எண்டத்தில் கூட லயம் தெரியணும் தம்பி. பண எண்டத்தில் கூட ஒரு காலப்பிரமாணம் வேணும், காலப்பிரமாணமும் லயமும் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆகவே இந்த லயத்திற்கென்று இவர் லயத்தை சீரியஸாகவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சாதுரியமாக வேற ஒரு குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இதை வந்து எங்கள் வாத்தியார் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு 4 வயசில் இருக்கிற குழந்தை 5 வயசில் இருக்கிற குழந்தையெல்லாம் அவள் ஆசையில் மிருதங்கம் சொல்லி கொடுக்கறதுக்கு கொண்டு விட்டுடுவான். அதை சொல்லி கொடுக்கறத பார்க்கறதே ரொம்ப வேடிக்கை. இவ்வளவு அவரை பார்த்தாலே சில பேருக்கு அழுகு வரும், அவ்வளோ பயமாக இருக்கும் சில சமயம். ஆனால் அந்த சின்ன குழந்தைகளோடு எப்படி விளையாடுவார் தெரியுமா, சொல்லிகிட்டே இருக்கிறச்சு அதுகளுக்கு போர் அடிக்கும், த தின் தின்னா வாசிங்க, தின்னா தின்னா சரியா வாசிங்க, இல்லாட்ட தின்னா தின்னா நல்லா தின்னா நல்லா தின்னா 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 தொத்தியொன்னும் தின்னா. அது பையங்கார் பையனா வந்து கேட்க வேண்டாம் அவருக்கு. சாங்கிட்டா தத்லாம் சரி போடு வெங்கட சுப்பா, உன் பேர் என்ன வெங்கடகிருஷ்ணா சரி வை வெங்கட கிருஷ்ணா போடு, என்னது தலாம் சரியா விட மாட்டேங்குது இல்லை அப்பா வெங்கட சுப்பான்னு கேட்கும் தம்பி. இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு இதை விட நான் பேர் ஊர் பேரை சொல்ல மாட்டேன், அந்த காலத்தில் பேசிப்பா, தத்தோம் தக்கத்தோம் தக்கிட்டத்தோம் தத்தி கிண்டத்தோம் தத்தி கிண்டத்தோம் தத்தி கிண்டத்தோம் தத்தோம் தக்கதோம் தக்கிட்டத்தோம் தத்தி கிட்டத்தோம் தத்தி கிட்டத்தோம் தத்தி கிட்டத்தோம் தத்தோம் தக்கத்தோம் தக்கிட்டத்தோம் தத்தி கிட்ட தொதத்தி கிட்ட தொதத்தி கிட்ட தொதா சரி சொல்ற. இதை சொல்றத இதுக்கு வந்து சில பேர் இந்த கோர்வையை ஒத்துக்காத ஒரு குரூப்பும் இருந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன சொல்லுவா, என்னப்பா தச்சோம் கிழிச்சோம் சரிக பட்டு கிழிஞ்சது போ கிழிஞ்சது போ கிழிஞ்சது போ தச்சோம் கிழிச்சோம் சரிக பட்டு கிழிஞ்சது போ கிழிஞ்சது கிழிஞ்சது அப்பு அது போற தச்சோம் குளிச்சோம் கிழிஞ்சது போய் கிழிஞ்சு கிழிஞ்சு அதிலே போட்டு கிழிச்சிடுவா, அதில் 2ஆம் காலம் வேற 3ஆம் காலம் வேற தச்சோம் கிழிச்சோம் சரிக்க பட்டு கிழிஞ்சது போ கிழிஞ்சது கிழிஞ்சது போ தச்சோம் கிழிச்சோம் இப்படிலாம் வேற. இந்த வித்வான்கள் பேசிக்கிறதுக்கு அவ வித்வத் பரமாதான் பேசிக்கணும் இல்லை, ஒரு ஹியூமரஸாகவும்
இன்னொருத்தரை வந்து சொல்லாமல் சொல்லி அதை கலந்துக்கிற அதுவும் லயபரமாக தான் இருக்கும். அதை சொல்றதுக்காக நான் சொன்னேன் இதை. இவருக்கு ஹரிசங்கர்னா ரொம்ப பிரீதி உண்டு. மிஸ் ஹரிசங்கரை பிடிக்காதவா யாரும் இருக்க முடியும், ஹரியை பிடிக்காதவா யாரும் இருக்க முடியும். இன்னைக்கு 6வது திருப்பாவ புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம். இந்த ஃபீல்டில் பெரிய பெரிய மகாவித்வான்கள்லாம் வாசிக்கிறச்ச ஒரு சின்ன பையன் ஹரின்னு பேரை வச்சுண்டு சின்ன உருவத்தோட அவன் எல்லா பெரியவாளோடையும் உட்காந்துட்டு அவன் தைரியமாக வாசித்து பேர் எடுத்திருக்கான். அவனும் ஹி மேட் ஏ மார்க். இன்னைக்கு வாசிக்கிற கெஞ்சரால வந்து இந்த ஹரியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கு இன்னைக்கு. கெஞ்சிரால எல்லாம் வாசிக்கலாம். தட்சிணாமூர்த்தி பிள்ளைய பற்றி எங்கள் வாத்தியார் அவள்லாம் மூச்சுக்கு முன்னொரு தூரம் தட்சிணாமூர்த்தி பிள்ளையத்தான் சொல்லுவாள். அதுவும் பேரை சொல்லாமல் பெரியவர் 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 அப்படி தான் சொல்லுவாள் தட்சிணாமூர்த்தி பிள்ளைய. அவர் போட்ட இந்த தும் அதுக்கே வந்து இன்னும் ஒத்தரும் பதில் சொல்ல முடியாது. வாஸ்தவம் எங்களுக்கெல்லாம் கேட்க பாக்கியம் இல்லை. ஒரு தும் போட்டார்னா எந்த மிருதங்கக்காரா என்ன வாசித்தாலும் அவர் அப்படியே பார்த்து விட்டு ஜனங்களை தயார் பண்ணி தொந்தம் கிடத்தங்கனுக்கு தான் கிடத்ததும் அப்படின்னு ஒன்று போட்டாருன்னா இந்த ரெண்டு தொம்மும் இவ்வளோ இவ்வளோ பெருசு இருந்து அவ்வளோ பெருசு கெஞ்சிரால் அப்படி கேட்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி வாசிப்பாருன்னு கதையெல்லாம். அவர் மிருதங்கம் வாசித்தாலும் மற்றவா கெஞ்சிரா வாசிக்கிறது கஷ்டம், கெஞ்சிராவோ கடமோ. அவர் கெஞ்சிரா வாசித்தாலும் மிருதங்கக்காரர்களுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி, அப்படி ஈஸியாக அப்படிலாம் போக முடியாது. இவா ரொம்ப ஓஹோன்னு வாசித்தத அவர் சாதாரண ஒரு விஷயத்த அழகா வாசிச்சு அப்படியே அழிச்சுடுவாராம். அதுக்கு அப்படி ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்கு. அதுக்கு அதை பேச ஆரம்பிச்சோடனே அது ஒரு மாசம் சீரியஸ் போடணும். பெரியவாள்லாம் என்னென்ன வாசிச்சா எப்படி எப்படி அந்தந்த இடத்துல எப்படி இருந்தது எப்படிலாம் ஜனங்கள்லாம் அனுபவிச்சா அப்படிலாம் நம்ம அதை பத்தி சொன்னோடனே ஒரு ஒரு மாசம் இதுக்குன்னு சங்கீத லய அனுபவம் அப்படின்னு ஒரு மாதம் ஒரு சீரீஸ் போடணும். போட்டால்தான் வந்து அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. அப்படிலாம் ராவணா பெருசா அந்த இன்னைக்கு இதில் கல்லை உடைக்கிறா அப்படி இப்படிலாம் கேள்விப்படுறோமே, கந்தசஷ்டிக்கு அவர் விரதம் இருந்துட்டு கடைசி நாளைக்கு வால் லேம்ப்புன்னு ஒரு லேம்ப் சொல்லுவா, அது புயல் அடித்தாலும் அது அணையாது அந்த கிளாஸை போட்டாச்சுன்னு. அதை வச்சு அவர் கடைசியில் முகரா வச்சுட்டு ஒரு பெரிய டாம் போட்டாராம். டாம்னு போட்ட உடனே அது வெடிச்சு அந்த விளக்கணைஞ்சு தான் அந்த சத்தத்தோட எஃபெக்டு வெடி போட்ட மாதிரி. அப்படிலாம் வந்து சத்த அப்படி ஒரு நாதம் வர மாதிரி. இது எங்கள் குருநாதர் சொல்லிகிட்டே இருப்பார் ஆயிரம் கதை இந்த மாதிரி. இவர் அப்படி வாசித்தார் இப்படி வாசித்தார் இதை பண்ணினார் அதை பண்ணினார் அதெல்லாம் போச்சு தம்பி அதெல்லாம் போச்சு தம்பி எங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடையாது எங்களுக்கு தான் அது அப்படின்னு அது ஒரு பெருமையாக வேற சொல்லிப்பார். அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடையாது. பலகாட்மணியர் அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் முசிறி சுப்பிரமணியருக்கு அவர் வாழ்ச்சுட்டு மிருதங்கத்தை பிள்ளை வாழ்க்கை கொடுத்துட்டு போன உடனே அந்த கேட்டுங்கிட்ட போய் நின்ன உடனே ஒரு பெரிய தலாம் போட்ட உடனே அது அந்த கேட்டு வர கேட்டிருக்கான் பிள்ளை வாழ்க்கு மணியர் வாழ்க்கு அந்த அது எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு மணியர் ஓப்பனாக சொல்லியிருக்கார் இன்டர்வியூவில். அப்படின்னா மணியரை மாதிரி ஒரு அவர் ஒரு வார்த்தை சொல்லிடுவாரா ஒத்துப்பாரா அவர் சொல்லியிருக்காருன்னா அவர் எப்படி வாசிச்சிருக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு இந்த மேடையில் இந்த மாதிரி நிறைய பேசலாம். இருந்தால் கூட புவனூர் விஸ்வநாதன் அவர்கள் இந்த முயற்சி எடுத்து இந்த காரியம் செய்வது என்பது ஒரு இசை உலகத்திற்கு ஒரு இசை வித்யார்த்திகளுக்கு லயத்தை தெரிந்து கொண்டு சங்கீதத்தை தெரிந்து கொள்ள வேணும் என்கிற வித்யார்த்திகளுக்கு லயத்தை தெரிஞ்சுன்னு விட்டால் லயத்தோட சரியாக போகிறதா இல்லை, அல்லது பாட்டு கற்றுண்டா அந்த பாட்டு கற்றுக்கிறதோட சங்கீதம் சரியாக போகிறதா, ரெண்டும் இல்லை. ரெண்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் ரெண்டுலேயும் சரியாக இருக்க முடியும்.
லயம் தெரிஞ்சவா சங்கீதம் தெரியாம வாசிச்சா எப்படி வாசிக்க முடியும்? மெக்கானிக்கலா தான் இருக்கும் அது. சங்கீதம் தெரிஞ்சவா லயப்பிரஜையே இல்லாம பாடின அவ என்ன பாடுவா? கிணத்துல கல்ல போட்ட மாதிரி அவ பாட்டுக்கு நேர அப்படி ஸ்டாச்சு மாதிரி இருந்து பாடுறான்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க. அந்த பாட்டு எப்படி ரசிக்கும்? பாவம் இருக்குமா, அதுல ரசம் இருக்குமா, அதுல சந்தோஷம் இருக்குமா, சங்கீதம் இருக்குமா? ஆகவே இந்த லயத்தின் மூலம் அவர் சங்கீதத்தையும் அந்த வித்தியார்த்திகளுக்கு தெரியப்படுத்தி அவருடைய சிலபஸ் போட்டார் ஒரு 5-6 வருஷ கோர்ஸுக்கு. ரொம்ப நன்னா இருந்தது. அதுல ஒரே ஒரு விஷயம் அவர் அது செஞ்சுதான் ஆனும், அது போராட்டா கூட ஆரம்பத்துல என்ன வாசிச்சாலும் அதை வந்து சொல்லிட்டு கையில தாளத்தை போட்டு சொல்லணும். இது தத்தி தொம்னம் வாசிச்சாலும் சரி, தாத்தா தீத்தி தொம் தொம் நம் நம் வாசிச்சாலும் சரி, தக்கிட கிடக்கு திக்கிட கிடக்கு தொம் கிட கிடக்கு கிட கிடக்கு வாசிச்சாலும் சரி, அல்லது தத்தி தொம் நம் தித்தம் நம் தா அப்படி வாசிச்சாலும் சரி, என்ன வாசிச்சாலும் தாளத்துல கையில தாளத்தை போட்டுண்டு அது அந்தந்த ஸ்டேஜில் சொன்னாதான். அது கடைசியில் வந்ததுக்கு அப்புறம் கொன்னக்கோல்னு வரைச்சா சொல்றேன் அப்படின்னா அப்போ வராது. அப்போ அப்போ என்னன்னா இது பாட்டுக்கு பழைய கேரளா ஹோட்டலில் இந்த சாதம் கொட்டை கொட்டையாக இருக்கும், அதுவும் ரசமும் சேராது, அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அது மாத்திரம் அவர் தெரிஞ்சது தான், அவர் செய்யத்தான் போகிறார். அவர் சிலபஸில் அதை போய் போட வேண்டான்னு ஆஃப்கோர்ஸ் இடம் இருக்காது, அதனால போட்டுக்க மாட்டார். ஆனால் சங்கீதத்தில் என்ன பண்ணாலும் இடம் வரணும். இடம் வராமல் இடம் போட்டுக்காமல் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்க முடியுமா? ஆகவே அவரை நான் மெச்சுகிறேன். இந்த அவருடைய புது இன்ஸ்டிடியூஷன் நன்கு வளர்ந்து நிறைய வித்தியார்த்திகளை தயார் பண்ணி நாளைக்கு இசை உலகத்திற்கு ஒரு பலகாட்மணியர், ஒரு பழனிசுப்ரமணிய பிள்ளை, ஒரு மூர்த்தி மாமா, ஒரு முருகபூபதி அல்லது ரகு, இந்த மாதிரி பெரிய வித்வான்கள் வந்த சங்கீத உலகத்திற்கு எவ்வளவு லாபம்! அந்த புண்ணியத்தை விஸ்வநாதன் தான் கட்டி கொள்ளப் போகிறார் அவருடைய குருநாதர் அனுகிரகத்தில். ஆகவே பொதுஜனங்கள் மகாஜனங்கள் எல்லோரும் அவருடைய முயற்சிகளுக்கு ஊக்கமளித்து குழந்தைகளை இந்த ஒரு அகாடமியில் சேர்த்து பயன்பெறுமாறு சங்கீத குலத்திற்கும் உங்களுக்கும் சேவை செய்து கொள்ள நான் பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரங்கள். என்ன அழகா பேசினார், ஒவ்வொரு லைனும் அப்படியே தீர திருப்பி பார்க்கணும். அது நல்ல வேளை வீடியோ பண்ணியிருக்கா, அதனால் பத்தரை பார்த்தா தான் புரியும் அது. ஏன்னா ஒவ்வொரு லைன்லேயும் ஒரு ஹாஸ்யம், ஒவ்வொரு லைன்லேயும் அந்த திருக்குறளில் சொல்வா, ஔவையார் ஔவையார் வந்து திருக்குறளை பற்றி சொன்னபோது, கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் அப்படிங்கிற மாதிரி, ஒரு கடுகுக்குள்ள ஒரு 7 கடலை புகுத்துற மாதிரி ஐடியாஸ் திருவள்ளுவர் ஒவ்வொரு திருக்குறளையும் எழுதியிருக்கா, அவளுடைய மனோபாவத்தில் தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிற ஒவ்வொரு லைனையும் நம்ம ஆழ்ந்து பார்த்தோன்னா நிறைய பல விஷயங்கள், அந்த ஒரு ஞானம் இருந்ததுன்னா அதுலேருந்து பிரகாசமாகும். அந்த மாதிரி பேசியிருக்கார் இன்னைக்கு. அவர்கிட்டேருந்து அந்த ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொன்னார், அதான் குட்டு வாங்கிறதுனாலும் மோதிர கையால் குட்டு வாங்கணுங்கிற மாதிரி. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த எக்ஸ்பிரஷன், த எக்ஸ்பிரஷன் ஷுட் கம் ஃப்ரம் த பிகினிங், வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன், இந்த ப்ராபபுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரொம்ப அழகாக பேசினார். நிச்சயமாக பண்ணுறேன் சார், அவசியமும் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணுற போது குழந்தைகளை தயார் பண்ணுற போது த பேசிக், த பேஸ் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங், அந்த மாதிரி பண்ணிடுவோம். இப்போ அவரை ஃபெலிஸ்டேட் பண்ணணும், ரொம்ப ஆசை, ஒரு சின்னதாக ஒரு ஹானர் பண்ணலான்னு இருக்கேன். யாரை வச்சு பண்ணலாம்? ஏன்னா அவர் வந்து கிங் ஆஃப் மியூசிக், சக்கனி ராஜான்னு பெரிய ஒரு மார்க்கத்தை போட்டு போயிட்டார். அதை ஒன்றுமே ஈடே பண்ண முடியாது இந்த செஞ்சுரியில். ஆனால் எனக்கு வந்து ஒருத்தரை தான் பண்ண, ஒருத்தரால் தான் முடியும் இந்த இடத்துலங்கிறது என்னுடைய அறிவு கெட்ட மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணலாம். அது நம்ம டி கே ஜெயராமனோட டிசைபிள் பாலாஜி சங்கர்னு ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார். 90s என்ன ரொம்ப தாக்கின ஒரு மியூசிக் அவர். அவர் வந்து சேஷகோபால், அவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் மியூசிக்னு நான் வச்சிருக்கேன் அவரை. லெட்ஸ் கிவ் எ பிக் அப்ளாஸ் ஃபார் பாலாஜி சங்கர், இஸ் எ பிரின்ஸ் ஆஃப் மியூசிக். ஐ வாண்ட் த பிரின்ஸ் டு கம் அண்ட் அடோன் தி கிங் ஆஃப் மியூசிக். Prince of Music should come and adorn. He is the only befitting person, I feel. அவரோட சங்கீதம் டி கே ஜெயராமன் பின்னாடி பாடுற போது நிறைய கேட்டிருக்கேன். என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சங்கீதம். அவர் பெரிய சங்கீத வித்வான். அவர் வந்து சேஷகோபாலன் சாரை ஹானர் பண்ண போறேன்.